இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நான் கல்லூரியில் படித்தது போல தனிப்பட்டு படித்த ஒரு சில உபயோகமான விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியிலே எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று ஒரு கோர்ஸ் நடத்தப்படுகிறது. எம்ஏ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை நான் சேர்ந்து படிக்கும்போது, பொதுவாக அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொன்னாலே கிராட்சி என்று சொல்லுவோம். எங்கள் மின்சார வாரிய விழுந்து எடுத்துனா சேர்மன், சேர்மன் எடுத்து மெம்பர், மெம்பருக்கு எடுத்து சீஃப் இன்ஜினியர், அடிஷனல் சீஃப் இன்ஜினியர், அதுக்கடுத்து சூப்பர் இன்ஜினியர், டிவிஷனல் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் என்று இது அஃபிஷியல் கிராட்சி என்று சொல்வது ஒரு பழக்கமாக இருக்கும்போது, இந்த அஃபிஷியல் கிராட்சி என்று சொல்லும் போதே நான் எஸ்சி செங்கல்பட்டாக பணிபுரிந்த போது ஒரு நிகழ்வு. ஆக பொதுவாக நாம் நினைப்போம் மேஜர் என்றால் ஒரு இராணுவத்தில் பணிபுரியும் உத்தியோகத்திற்கு மேஜர் என்று சொல்லுகிறோம். மேஜர் ஜெனரல் என்று சொன்னால் அதற்கு மேற்பட்ட உத்தியோகம் என்றுதான் நம்மை போல் சாதாரணமாக பணிபுரிவோருக்கு தெரியும். மேஜர், மேஜர் ஜெனரல். அங்கு அந்த நேஷனல் ஹைவேஸிலே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்து மேஜர் ஜெனரலாக இருந்தவர் ரிட்டையர் ஆன பிறகு வந்து அதுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ் மாதிரி ஒரு பணிபுரிந்து கொண்டிருந்தார். நான் எஸ்சி செங்கல்பட்டாக இருந்ததால் அந்த நேஷனல் ஹைவேஸ் என்று சொல்லப்பட்ட அந்த ரோட்டில் உள்ள மரங்கள் வெட்டுவது மற்றவை மாற்றி அமைப்பது எடுத்து கொடுப்பது எல்லாமே இரு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து கோஆர்டினேட்டட் ஒர்க் என்று சொல்லுவோம். இதை செய்து கொண்டிருந்தோம். அப்பொழுது ஏதோ பேசியிருக்கும் போது அவரு மேஜர் ஜெனரல் ஒருத்தர் மேற்பார்வையாக இருந்தவர்கிட்ட பேசும்போது, ஏதோ பேசும்போது நான் தெரியாமல் மேஜர் என்று சொல்லிவிட்டேன். மேஜர் நன்றி வணக்கம் மேஜர் அவர்களேன்னு சொன்னவுடன் அவர் கடும் கோபம் அடைந்தார். என்ன என்றால் எனக்கு புரியவில்லை, நீங்கள் டிபார்ட்மெண்ட்டிலே சூப்பரிண்டென்டென்ட் ஆவது 30 ஆண்டுகள் கழித்து தான் ஆயிருப்பீர்கள் தெரியும். அவர் அஃபீஷியல் சீஃப் இன்ஜினியர் அடுத்து சூப்பர் இன்ஜினியர் அடுத்து எக்ஸிக்யூட் இன்ஜினியர் என்று ஒரு கிராட்சியை, நீங்கள் நான் மேஜர் ஜெனரலாக இருந்தவரை நீங்கள் மேஜர் என்று அழைத்தது எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியை தந்து விட்டது என்று சொன்னால், நான் நினைத்தேன் ஒரு ஸ்டேஜ் மேஜர் ஜெனரல் கடுத்து மேஜர், மேஜர், மேஜர் ஜெனரல் எடுத்தார், அதற்கு இடையிலே 2 பதவிகள் உண்டு என்று எனக்கு தெரியாது. ஆக அவருக்கு இவ்வளவு கவர்மெண்ட் சர்வீஸில் 30 ஆண்டுகள் பணிபுரிந்த சூப்பர் இன்ஜினியர் என்று சொல்லப்பட்ட அளவிற்கு உள்ளவர்களுக்கு மிலிட்டரியில் உள்ள மேஜர் கேப்டன் என்றால் என்ன, மேஜர் என்றால் என்ன, மேஜர் ஜெனரல் என்றால் என்ன, அது அஃபிஷியலாக தெரியாதது வருத்தமாக இருக்கிறது என்று கோபமாக போன வைத்து விட்டார். பிறகு அவர் கோபத்தை தடுப்பதற்காக நாங்கள் சில காரியங்களை செய்து அவரோடு பழக ஆரம்பித்து நன்றாக இப்படி இருக்கக்கூடாது ஐயா என்ன சொன்னார். அது டிபார்ட்மெண்ட்டு சொல்லும்போது சில நேரங்களில் பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்டிலே நம் அந்த எம்ஏ கிரிமினாலஜி படித்த போது அந்த போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லப்பட்டதிலே, அதே போல் ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது, ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவது என்பது எவ்வளவு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அது ஒரு பாடமாக இருப்பதால் அத்தனை அற்புதமாக இருக்கிறது. அதை வைத்து இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் செயல்படுகிறார்களா என்றால் எனக்கு அதை கருத்தை சொல்ல விரும்பவில்லை. ஆக நாம் ஒரு நண்பர் இருக்கிறார், ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது வாய் வாக்கு முட்டுகிறது, பேச்சு முற்றுவே ஒரு பிடித்து ஒரு தள்ளு தள்ளுகிறார். அவர் தள்ளியவர் பின்னாலே லம்பி எடறி விழுந்து படாத இடத்திலே அந்த முகலம் என்ற இடத்திலே பட்ட உடனே மரணம் அடைந்து விடுகிறார், இறந்து விடுகிறார். இவர் தள்ளி விட்டதால் கீழே விழுந்தவர் மரணம் அடைந்து விட்டார் என்றால் இவர் மீது கொலை குற்றம் சுட்டப்பட வேண்டுமா, இவர் அவரை கொலை செய்தாரா என்றால் அதுதான் கொலை செய்வது என்பதும் மோட்டிவேட்டட் ஆக திட்டமிட்ட கொலை என்று சொல்லப்பட்டதற்கும் சாதாரணமாக இது ஒரு விபத்தாக அந்த மரணம் நடந்ததற்கும் என்ன வேறுபாடு என்பது பார்க்கும்போது அற்புதமாக இருக்கும். ஆக ஒருவரை திட்டமிட்டு கொலை செய்தல் என்றால் அவர் காலையில் 7 மணிக்கு வாக்கிங் போக செல்லுவார், அவரை பிடித்து நாம் கத்தியால் வெட்டி கதக் கதக் என்று பல இடங்களில் துண்டு துண்டாக்கி அவரை பழி வாங்கி அவர் உயிரை வாங்க வேண்டும் என்று செயல் புரிந்தால் இட்இஸ் ஏ பிளான்டு மர்டர் என்று சொல்கிறார்கள், திட்டமிட்ட கொலை. அது மட்டுமல்ல திட்டமிட்ட குரூரமாக செய்யப்பட்ட கொலை, திட்டமிட்டு குரூரமாக செய்யப்பட்டது. ஆக ஒருவன் தள்ளிவிட்டான்,
தெரியாமல் பின்னால் நகர்ந்தால் விழுந்தால் படாத இடத்தில் பட்ட அடி அவரை மரணமடைய வைத்தது என்றால் அவர் கொலை குற்றம் செய்த அளவிற்கு அவருக்கு தண்டனை கூட தர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இது ஒரு அசம்பாவிதம் போல நடந்தது என்பதும், ஒருவரை காலையில வாக்கிங் செல்வார், அவரை எதிர்த்து நாம் அடித்து வெட்டி தூள் தூளாக்கி நொறுக்கி எடுத்து கொல்ல வேண்டும் என்று பிளான்டு குரூஷியல் மர்டர் என்பதென்றால் ஹீ ஷுட் பி ஹேங்க்டு. ஆக அவருக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார், அந்த திட்டத்தை செயல்படுத்தினார், அந்த உயிரை கொண்டு அவனை பழி வாங்கினார் என்றால் அது வேறு. இப்படி பார்க்கும்போது இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது எவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டது. அந்த ஐபிசி கோடெல்லாம் பார்க்கும்போது எதை எப்படி பண்ணுவது என்றால் ஐசோலேஷன் ப்ராசஸ் என்று சொல்லுவார்கள். அந்த ஒரு சம்பவம் நடந்த இடத்துல 7 நண்பர்கள் இருந்தார் என்றால் இவர் சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை உற்று, இவர் சேர்ந்திருக்க வாய்ப்பில்லை உற்று என்றெல்லாம் நீ விடாதே. அந்த 7 பேர்களையும் நீ அந்த சம்பவ இடத்துல இருந்தார்கள் என்றால் அதை வைத்து நீ எப்படி முழுமையாக ஆரம்பத்திலிருந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும் என்றால் ஒன்றுக்கொன்று என்ன தொடர்பு என்று பார்க்கும்போது சில நேரங்களில் இவர் இருந்தார் இருந்தார் இருந்த நேரத்தில் அது நடக்கவில்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணுவதற்காகவே அவர் இருக்கார். ஆக அவர் செய்தி அவர் இருந்தது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்றாலும் அந்த நேரத்திலே அவர் இருந்தார். ஆனால் அந்த அவர் இருந்த நேரத்திலே அந்த சம்பவம் நடக்கவில்லை என்றாலே பிறகு நடந்தது என்பது உறுதியாகிறது. ஆக எந்த ஒரு விட்னஸ் என்று சொல்லப்பட்ட அந்த சம்பவ இடத்துல 7 பேர்கள் இருந்தால் இவர் செய்திருக்க வாய்ப்பில்லை, செய்திருக்க வாய்ப்பில்லை என்று நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒவ்வொருவரையும் தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் என்பது முக்கியமாக சொல்வார். இதை பார்க்கும்போது தான் நான் அந்த காலத்தில் அந்த பாலச்சந்திரன் அவர்கள் எடுத்த அந்த நாள் என்ற ஒரு படம் எடுத்திருந்தார். அந்த இடத்திலே அந்த படத்திலே சிவாஜி அவர்கள் தேச துரோகியாக ஜப்பான் வேறொரு நாட்டுடன் தொடர்பு கொண்டு இந்தியாவிற்கு துரோகம் செய்வது போன்ற ஒரு காட்சி வரும். அவர் துணைவியார் நாட்டு பற்றி மிக்கவர், அவர் ஏதோ துப்பாக்கியை படித்து வாக்குவாதம் நடக்கும்போது கை தவறி துப்பாக்கி அந்த குதிரைகள் பட்ட உடனே இறந்து விடுகிறார். ஆக மரணம் அடைந்து விட்டார் இவர். அதன் பிறகு அந்த படத்தில் காலை பக்கத்து பிடித்து ஐயோ செத்து இப்படி ஆயிட்டார் என்று வருத்தப்படுவார். ஆக அந்த கொலை நடந்ததுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கும் போது அவர் தம்பியை கேட்பார்கள், என்னென்ன ஒரு கதை வரும், அண்ணனை கேட்பார்கள், தலை வேலைக்காரனை கேட்பார்கள், பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரனு கேட்பார்கள், எல்லாத்தையும் கேட்டும்போது இவருடைய துணைவியார் மீது சந்தேகமே வராது. ஏனென்றால் மனைவியே கணவனை துப்பாக்கியால் கொண்டிருப்பாரா என்பதை முடிவு செய்யப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கும்போது இந்த இடத்துல ஒன்று ஒன்றாக வரும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் அழகாக கொண்டு செல்வார் பாலச்சந்திரன் அவர்கள். ஒருத்தர் கூட புதிய ஏ சிவாஜி 7 பேர் சுட்டு கொள்றாங்கன்னு. ஆக அந்த படத்திலே ஒவ்வொருவரும் சுடுவதும் ஒரு நிகழ்வு போல காண்பித்து அதை அற்புதமாக விவரித்திருப்பார் அந்த படம். ஆக அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷன் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பார்க்கும்போது நான் படித்ததனால் அதை வைத்து நான் பெற்ற பலன், போலீஸின் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்ததால் அது எப்படி அஃபீஷியல் ஹிராட்சி என்று சொல்வது என்ன, அதனுடைய டெக்கோரம் என்ன என்று சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் டிபார்ட்மெண்ட்லே 1961 ஜாயின் பண்ணி 1961 விருதுநகரில் உதவி பொறியாளராக சேர்ந்தேன். அப்பொழுது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் என்று அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மிலிட்ரியிலிருந்து வந்தவர், மிலிட்ரியிலிருந்து ரிட்டையர்ட் பர்சன் மாதிரி சர்வீஸில் இருக்கும் போதே அது ஹோம் ஆப்ஷன் என்று கொடுத்து மின்சார வாரியத்தில் வந்து பணிபுரிந்தவர். அவர் சொல்லுவார், அவர் அமர்ந்திருக்க இடத்துல என்னை உட்கார விடமாட்டார், நான் நின்று கொண்டு தான் இருக்க வேணும். ஏனென்றால் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் உட்கார்ந்திருந்தால் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான் அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டும், ஏடிஇ தான் உட்கார்ந்துருக்க வேண்டும், எதிரிலே ஏஇ நிற்க வேண்டும், ஏஇ உட்கார அமர்த்த மாட்டார். என்ன நீங்களும் பிஇ, அவர் எல்லாம் பிஇ தான் படிச்சுட்டு வந்திருக்கோம், பிஇ எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கோம், வேலை பார்க்கறதுல வித்தியாசம் இருந்தால் கூட நீங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்கிறார், இன்னும் பதவி உயர்வு பெற்று ஏஇ ஏடிஇ ஐடிஇ ஆக வேண்டும் என்றால் நீ நின்று கேள், நான் சொல்வதை உத்தரவை கேட்டு பணிந்து செயல்புரி என்று ஆச்சரியமாக இருக்கு. இது மனித நேயமே இல்லாமல் இப்படி சொல்லுகிறாரே. உதவி பதவிக்கும் உதவி மனித நேயத்திற்கு என்ன சம்பந்தம் என்றால் அவர் சொல்லுவார், நீ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக அந்த நாற்காலியில் உட்காரும் போது இப்படி ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு நீ இந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக நாற்காலியில் உட்காரும் போது நீ அந்த நாற்காலியின் பதவியினுடைய அந்தஸ்தை நீ உணர்வாய் என்று சொல்லுவார். எனக்கு அதெல்லாம் அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான்லாம் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அந்த ஆளுலாம் வந்து லீவ் லெட்டர் ஒரு தடவை தெரியாமல் எழுதிட்டேன். காம்பன்சேஷன் லீவ் என்றால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்று இருக்கும் நாட்களிலே நீ பணிபுரிந்தால் அதற்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு விடுமுறை என்று பணிபுரிந்ததற்காக ஒரு நாள் நீ லீவ் எடுத்துக் கொள்ளலாம்
என்பது காம்பன்சேஷன் லீவ் என்று ஒன்று ஏற்பாடு இருந்தது. ஒர்க்கர்ஸுக்கு போனஸ் கொடுக்குற போல உண்டு. அதை நான் எழுதி லீவ் லெட்டரை கொடுத்த உடனே போன உடனே அந்த லீவ் லெட்டரை கசக்கி எழுஞ்சி முகத்தில் எரிந்தார். ஆர் யூ அன் இன்ஜினியர்? ஹவு மச் அமௌண்ட் இன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெண்ட் ஆன் யூ டு பிகம் இன்ஜினியர்? நீங்கள் தாங்கள் இன்ஜினியராக ஆவதற்கு இத்தனை லட்சமாக எத்தனை ஆயிரக்கணக்காக அந்த மத்திய அரசு மாநில அரசு செயல்பட்டது செலவழித்தது தெரியுமா? உன்னுடைய சர்வீஸ் இந்த நாட்டிற்கு 24 மணி நேரம் தேவை, நீ வந்து காம்பன்சேஷன் கேட்கிறாய் என்று அந்த லீவை கசக்கி இருந்தார். அதை கையில் பிடித்து கொண்டு பின்புறமாக திரும்பக்கூடாது, நமது பின்பக்கத்தை பெரியவர்கள் முன்னால் கலந்து கம்பினால் அந்த ராஜாவை பார்த்து அப்படி போன மாதிரி போனுங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் அந்த ஹிராச்சி பியூரோக்ரசி என்று சொல்வார்கள், அபிஷியல் பியூரோக்ரசி. நான் கடைசியில் நான் இருந்தது எங்கள் 4000 பொறியாளர்களுக்கு செயலாளராக இருந்தேன், பொதுச் செயலாளராக தலைவராக இருக்கும் போது காம்பன்சேஷன் லீவ் என்று தரப்பட வேண்டும் என்று மனித உரிமையோடு கேட்டு வாங்கி நானே எங்கள் இன்ஜினியருக்கு தந்தேன். அதே ஆச்சரியமாக இருக்கும். ஆக ஒரு நாள் நீவை வரை பார்த்தால் அதற்கு காம்பன்சேஷன் லீவ் என்று நீ கெசட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவை வாங்கி கொடுத்து அது நடைமுறைப்படுத்தினோம். இது காலத்தின் வேறுபாடு வந்து கொண்டே இருந்தாலே அந்த அஃபிஷியல் என்று மேலே வர வர நீ பதவி உயர வேண்டும், பணிவு வர வேண்டும் என்று ஒரு பாடல் உண்டு. பதவி வந்தாலும் பணிவு வர ஆக மேலே சில சில பணிவு இருந்து கொண்டே இருக்கும். ஆக சிலரை பார்த்திருக்கிறேன், மேல் அதிகாரிய ஆக ஆக இறுக்கம் அதிகமாகி கொண்டே போகும். சிரிக்கக்கூட மாட்டார், சிரித்தால் நம்ம மேல் குதிரை ஏறிடுவாங்கயான்னு ஒரு மாதிரி நிலை இருக்கும். அவ சிரிக்க கூட மாட்டேன், ஒரு கடு 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 இருந்தால் தான் வேலை வாங்க முடியும் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இவையெல்லாம் வாழ்க்கையிலே நான் சொன்னேன், பட்டறிவு என்று சொல்வதை உள்ள நான் சொல்லும்போது சில பட்டறிவுகள் உங்கள் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு தேவைப்படுவதாக இருக்கலாம். ஆக நீங்கள் அதை நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் இந்த காட்சிகள் இந்த செய்திகளை பிடித்து அவரே இப்படித்தான் இருந்திருக்கிற ஐயா, இதெல்லாம் சகஜம் ஐயா என்று சொல்லிவிட்டு நீ அதை மனதை சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி நிம்மதியாக இருக்கலாம் என்பதற்காக இந்த ஒரு நிகழ்ச்சியை நான் சொல்லியிருக்கிறேன். என் பட்டறிவு என்பது நாம் சொல்வோம் அறிவை பெறுவது. நீ பிறக்கும் போது பிறப்பிலே மனிதனாக இருக்கும்போது சில பதிவுகளை பெற்று வந்தாய், பள்ளியிலே சிறு குழந்தையிலிருந்து கல்லூரியோ இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் படித்து நீ அறிவை வளர்த்தாய், அதற்கு அடுத்த வளர்வு நீ பட்டறிவு என்று சொல்லப்பட்ட உன் அனுபவத்தின் மூலமாக பல காரியங்களை பெற்றாய். இதை நாம் பார்த்து பார்க்கும்போது நாமும் மற்றவர்களுடைய பட்டறிவிலிருந்து அவர்கள் நம்ப தகுந்த ஒராளாக இருந்தால் அவருடைய பட்டறிவை நீ பெற்று அதை வைத்து செயல்படுகலாம். அவர் கஷ்டப்பட்டு அந்த அறிவை பெற்றார் என்றால் நான் அதை சொல்கிறேன். ஒரு புத்தகம் ஒரு இதை படிக்கும்போது எத்தனையோ ஆண்டுகள் அவள் படிமுடிந்து படித்து மனதிலே பற்றி வைத்து ஒரு நிமிடம் சொல்லித் தருகிறார். அதே அறிவு தானம் என்று சொல்லுகிறோம். அவர் கற்றதை படித்ததை அறிந்ததை உனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் தானமாக தருகிறார் என்றால் அதுதான் மிகச் சிறந்தது. நீ பெற்றதை மற்றவர்களுக்கு தானமாக தருவது, பணம் தரலாம் உணவு தரலாம் அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நீ பட்டறிந்ததை நீ மற்றவர்களுக்கு தானமாக தருவதுதான் மிக முக்கியமான தானம், அறிவு தானம் என்பது. அதை முடிந்ததை செய்ய வேண்டும் என்றாலே நீங்கள் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். டே பை டே யூ மஸ்ட் இன்க்ரீஸ். அதில் நீ போதுமையா என்ற நிலைப்பாடு உனக்கு வரக்கூடாதது என்றால் அறிவை சேர்ப்பதில் தான், உன் ஞானத்தை வளர்ப்பதில் தான் போதும் என்ற நிலை வேண்டாம். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதை வைத்து நான் மற்றவர்களுக்கு என்னால் முடிந்தது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மனிதராக மாறுங்கள். நீங்கள் அத்தனையும் பெற தகுந்தவர்களாக தகுதிப்பட்டவர்களாக மாறுகிறீர்கள். நன்றி, வணக்கம்.